அவர் வருவதற்கான கொடுக்கப்பட்ட ஹைப் வந்து அதை நிறைவேற்றிருக்கிறார். அமித்ஷாவோட வருகை வந்து போனதுக்கு அப்புறம் உள்ள விஷயங்கள்லாம் பாக்குறப்ப எதிர்கட்சி எதுவும் பயந்த மாதிரி தெரியல. இப்ப ஆளும் தரப்பு அதிமுக தான் பயந்த மாதிரி தெரியுது. திமுக வந்து எதிர்த்து அதை காலி பண்ணணும், அரசியல் இருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும், இல்ல பழமிழுக்க வைக்கணும் அப்படிங்கறத அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைஞ்சா கூட அதுலயே அதிமுக கூட நம்ம கொஞ்சம் கூட சீட்டு வந்தா பரவாயில்லையோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க பணங்கள் இருக்கு. ஏன்னா அதிமுக மேல ஒரு பெரிய பற்றியில் ஒரு கூட்டணி கட்சிங்கிற இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களுடைய ஒரு குறிக்கோளுங்கிறது இப்ப அடுத்த டார்கெட்டுங்கிறது வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து பொதுவா பார்த்தா பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்கு இப்போ. ஆனா பாஜக என்னாலும் தெரியாம இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது, இப்ப இது பாஜகவுக்கு வெற்றி தான். நகைச்சுவை மாதிரி இருக்குங்க. கரடி பொம்மை கண்ணாடியை பார்த்து என்ன கேட்டாங்க. இந்த விவாதத்தை பொறுத்த அளவுல ரெண்டு பேருமே கரடி பொம்மை உதாரணம் ஒத்துணும். ரெண்டு அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்ல வந்து நூத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 40% பேராவது வந்து ஏற்கனவே உள்ள தலைவர்களுடைய பிள்ளைகள் தான். பிஜேபி குறிப்பா சொல்ல போனா அவங்க எல்லா விஷயமே அப்படி அடிச்சு விடுவாங்க, சில விஷயம் ரொம்ப சீரியஸா பேசுவாங்க. ஆனா கடைசியில பார்த்தா என்னன்னா அது தவறு அப்படிங்கிற விஷயத்த யாரோ ஒரு சமூக வலைத்தளம் இருக்கிறாங்க ஆதாரத்தோட சொல்லக்கூடிய விஷயம். அரசு விழா திமுக அரசியல், அரசு விழா அதிமுக அரசியல், அரசு விழா காங்கிரஸ் அரசியல். உலகத்திலேயே காமெடி வந்து இந்திய ஜனநாயகம் மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லாம போது இப்படி நிறைய சொல்லலாம். ஜாதி மத சட்டத்திலேயே இருக்குது, ஜாதி மத எண்ணத்தோட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான விஷயங்கள் வரக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அங்க ஜாதி மத கூட்டணி தான் நடக்குது. இவங்க பெரியாரையும் வந்து இவர் அந்த காலத்துல பெரியார் என்ன சொன்னாரு, எதிர்காலத்துல மோடி பிரதமர் ஆவார்னு அன்னைக்கே சொன்னவர் பெரியார் தான் பாங்க. வழக்கம் போல அவர் சந்திச்சது பாத்தீங்கன்னா ஆரிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தான். 3 மணி நேரம் பேச்சு நடந்ததா சொல்றாங்க. ரஜினிய வந்து சக்கையா புளிஞ்சி தூக்கி போட்டாச்சு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு டிவி சோம் அவர்கள் வார்வல் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணம். சார் வணக்கம். சார் வணக்கம். சோமு சார், நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல அரசியல் கலங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சென்னை வந்ததுதான். சோ அவருடைய சென்னை வருகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததா அவர் வருவதற்கு முன்னாடி பேசப்பட்டுச்சு. அவர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போவாரு, அமித்ஷா வாயால் உறுதிப்படுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப நடந்திருக்க ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து திமுக விமர்சிச்சிருக்கிறார். அதிலும் குறிப்பா திமுகவினுடைய வாரிசு அரசியல் அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகளால பேசியிருக்கிறாரு. ஒரு அரசு நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறாரு. அமித்ஷாவோட வருகை எப்படி பாக்குறீங்க? அவர் வருவதற்கான கொடுக்கப்பட்ட ஹைப் வந்து அதை நிறைவேற்றிருக்கிறார் அமித்ஷாவோட வருகை. திமுக அமித்ஷா வர்றாரு அப்படிங்கிற உடனே தமிழக பாஜக தலைவர் முருகன் சொன்னாரு, அமித்ஷா அவருடைய வருகை வந்து எதிர்கட்சிகளை நடுநடுங்க வைத்திருச்சு அப்படின்ட்டு. அதுவே தவறு அந்த மாதிரி பேசுறது. ஏன்னா அவர் அமித்ஷா வந்து ஒரு கட்சி தலைவர்கள் ஒருத்தர் மட்டும் இல்ல, அவர் வந்து இந்த நாட்டுக்குள்ள எல்லா மக்களுக்குமான ஒரு உள்துறை அமைச்சர். ஒருவேளை அவர் மேல உள்ள ஏற்கனவே உள்ள பலவித குற்றச்சாட்டுகள்னால மற்றவங்க பயந்துருவாங்கன்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா அப்படி சொல்லியிருக்க கூடாது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நடைமுறை நடந்தது அவர் வந்து போனதுக்கு அப்புறம் உள்ள விஷயங்கள்லாம் பாக்குறப்ப எதிர்கட்சி எதுவும் பயந்த மாதிரி தெரியல. இப்ப ஆளும் தரப்பு அதிமுக தான் பயந்த மாதிரி தெரியுது. இப்ப இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து விமான நிலையத்துக்கு முதல்வர் போய், கூடவே துணை முதல்வர் அமைச்சர் எல்லாம் அழைச்சு போய் வரவழைத்து மரபு கிடையாது. இந்திய சட்டத்தை பத்தி என்ன சொல்லுவாங்க, இந்திய ஜனநாயக அமைப்பிய சட்டத்தை விட மரபு வந்து கூடுதலான மதிப்புள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாமே சட்டம் அப்படிங்கறது இல்ல. அப்படி பாக்க போனோம்னா இந்த வாரிசு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது கூட நம்ம பின்னாடி வர சொல்றேன். அந்த வாரிசு வரக்கூடாதுன்னு கூட ஒரு சட்டம் கிடையாது, நம்ம அதை விவாதிக்க வேண்டியதே கிடையாது. அப்படியே அவர் சொல்றாரு அப்படின்னு கூட கேட்கலாம். நம்ம அதுக்கு பின்னாடி வருவோம்.
ஆக நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த பயந்தது அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிங்கிறத தவிர ஆளுங்கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தவிர அதே மாதிரி இவ்வளவு சீக்கிரமா வந்து ஒரு கூட்டணிய இவங்க பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத முதல்ல முதல்வர் சொல்ல, அதான் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல, அப்புறம் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் சொல்ல, அப்புறம் அவர் அதை உறுதிப்படுத்திட்டு போயிருக்கிறாரு. ஆனா என்னுடைய பார்வையில அமித்ஷாவுடைய பயணத்தினால எதிர்கட்சிகள் எதுவும் பயந்த மாதிரி தெரியல, ஆளுங்கட்சி தான் பயந்த மாதிரி தோணுது. சரி சரி, இப்போ அமித்ஷாவோட வருகை வந்து ஆளுங்கட்சி தான் பயமுத்திருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அப்படி ஆளுங்கட்சியை பயமுத்திருக்குன்னா எந்த வகையில? ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களும் எங்களுக்கும் பாஜகமான கூட்டணி வந்து தொடரும், இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படி இவர் சொல்ல, அமித்ஷா அவர் அதை உறுதிப்படுத்துறாரா படுத்தலையாங்கிறத அவருடைய பேச்சு தெரிவிக்கல. ஆனா அவர் பேச்சு திமுகவை தான் கடுமையா திட்டுறாரு. ஏன் அவர் திமுக டார்கெட் பண்ணணும்? ஒரு நடக்கக்கூடிய சூழல் எல்லாம் பாக்குறப்ப கிட்டத்தட்ட அதிமுகவை தங்களுடைய சொல்லக்கூடிய கேட்கிற அளவுக்கான விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது அவங்க வந்து இது முக்கியமா வந்து உரளவாச்சு ஒரு கொள்கை ரீதியா இருக்கிற ஒரு கட்சியா, ஒரு திராவிட சிந்தனை உள்ள கட்சியாக அவங்க பாக்குறது திமுகவை, அதாவது தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளில். ஆக திமுக ஒன்று முழுமையான ஒரு திராவிட இயக்க உணர்வு உள்ள கட்சியா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு தனி விவாதம் வைக்கணும். அதுல எவ்வளவோ முரண்பாடுகள் இருக்கு அந்த கட்சியில, அந்த கட்சிக்கு மேல விமர்சனங்கள் இருக்கு. அதே நேரத்துல இருக்கிற தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளில் அந்த ஒரு திராவிட இயக்க முத்திரையோட அந்த உணர்வு இருப்பதாக ஒரு பிம்பம் இருக்கிறது வந்து திமுகவுக்கு. சோ இவங்க வந்து நேரடியாக அந்த திராவிட இயக்கம், குறிப்பாக அந்த தந்தை பெரியார் வழிவந்த ஒரு அமைப்பு, அந்த அதை பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்ப அவங்க மிக கடுமையா, தங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தடையா தமிழ்நாட்டுல வந்து அவங்க பாக்குறது பெரியாருடைய கருத்துக்கள், திராவிட இயக்க உணர்வு தான். சோ அதுக்கான ஒரு விஷயமா தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள்ல திமுகவை பாக்குறாங்க. சோ இப்ப அதிமுக கூட அனுசரிச்சு அப்படியே அவங்க அனுசரிச்சு இல்ல அடக்கி ஆண்டு போயிட்டு திமுகவை வந்து எதிர்த்து அதை காலி பண்ணணும், அரசியல்ல இருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும், இல்ல பழமிழுக்க வைக்கணும் அப்படிங்கறதுதான் பாஜகவுடைய ஒரு திட்டமிடல். இல்ல சார், நீங்க சொல்லும் போது அனுசரிச்சுன்றீங்க, அனுசரிக்கிறது யாருங்க? பாஜகவா அதிமுக? அனுசரிச்சு அனுசரிக்கிறது வந்து அதிமுகவா இருக்கு, அடக்கையாளர்ந்து பாஜக. இது எல்லாரும் ஊரறிஞ்ச ரகசியம் மாதிரி எல்லாரும் தெரிஞ்சு பேசணும். ஏன்னா ஏற்கனவே இதை பத்தி நிறைய எல்லாருமே பேசிருக்கிறாங்க, நம்மளும் பேசிருக்கிறோம் நினைக்கிறேன். அதாவது இந்த நீட் விவகாரத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம பட்டியலிட போட்டா, ஜெயலலிதா இருந்தப்போ அவங்க ஏத்துக்காத பல விஷயங்களை கூட அவங்க ஏத்துக்கிட்டதும், அதுக்கு முரணா நடந்த விஷயங்களையும் நம்ம நிறைய பேசிருக்கிறோம். அதனால அதை பத்தி நம்ம வரிசையா சொன்னா பட்டியல் தான் போடணும், பழைய பேட்டி ஆயிரும் அது. ஆனா அது எல்லாரும் தெரிஞ்சு அந்த அளவுக்கு அவங்க அதிமுக அனுசரிக்கவும் இவங்க அடக்கியாளவுமான ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. சோ இது மூலமாவே இப்ப வந்து பீகார்ல நிதிஷ்குமாரோட கூட்டணின்னு சொல்லி இப்ப நிதிஷ்குமாரை காலி பண்ணியாச்சு. இப்ப வழக்கத்தை விட அவர் ஓட்டு இது சீட்டு எண்ணிக்கை கம்மி, அங்க பிஜேபி அதிகம், அந்த மாதிரி வந்தாச்சு. இப்ப நாளைக்கு அந்த மாதிரி வந்து அதிமுக ஒரு கூட்டணி வச்சு இப்ப அதிமுக வந்து தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, பாஜக இதை நான் ஒரு யுகத்துல சொல்றது இது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைஞ்சா கூட அதுலயே அதிமுக கூட நம்ம கொஞ்சம் கூட சீட்டு வந்தா பரவாயில்லையோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க மனநிலை இருக்கு. ஏன்னா அதிமுக மேல ஒரு பெரிய பற்றியில் ஒரு கூட்டணி கட்சிங்கிற இருக்கிற மாதிரி தெரியல, அந்த மாதிரிதான். அதனால இவங்களுடைய ஒரு குறிக்கோளுங்கிறது இப்ப அடுத்த டார்கெட்டுங்கிறது வந்து என்னன்னா திமுக அப்படிங்கறது மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. பாஜக வந்து எப்படி பீகார்ல நிதிஷ்குமாரை வந்து கூட்டணி வைத்து அடக்கி ஆண்டு அதன் பிறகு அவங்களைய அந்த கட்சியே விழுங்கிடுதோ அதே போல அதிமுக விழுங்கிடும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொல்ல வர்றாரா சோமு? நடக்கலாம், அதுக்கான ஒரு திட்டமிடலா இருக்கலாம்ல. எல்லா கட்சிக்குமே ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டணிக்குள்ளேயே பத்தி திமுக கூட்டணியே எடுத்துக்கோமே, காங்கிரஸ்ல வந்து ரெண்டு மூணு கதை தான் சொல்றாங்க, நாங்க தனித்து கூட ஆட்சி அமைப்போங்கிறாங்க, இல்ல எங்களுக்கு வந்து உரிய சீட்டு கிடைக்கலாம் நாங்க வந்து போராடுவோங்கிறாங்க கூட. திமுக சைடு கிண்டலா சில பேர் பேசுறாங்க. இப்படி எல்லா கூட்டணியுமே இருக்கு, இருந்தாலும் என்ன இருக்கும்னா கூட்டணி கட்சிங்கிறதுக்காக விட்டு கொடுக்க யாரும் தேடலாம், அவங்கவுங்க ஆளணுங்க தானே கட்சி வச்சிருக்கிறாங்க, அது மாநிலத்திலோ மத்தியிலோ அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதுதான் விஷயமா இருக்கும். அதனால கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுக்காக வந்து அதே காலம் முழுக்க வந்து ஒரு ரெண்டாவது பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு எந்த கட்சி நினைக்க மாட்டாங்க. தவிர பிஜேபி கட்டாயமா நினைக்காது, ஏன்னா அவங்களுடைய இப்ப ஒரு கடந்த கால வரலாறை பாக்குறப்ப எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க வந்து தன்னை முன்னோக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல போனா தென் மாநிலங்கள்ல வந்து பாஜக வளர வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன ஒரு காலம் இருந்தது. இப்ப கர்நாடகத்துல வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்தாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் பூமி கேரளா அங்க வரவே முடியாது அப்படின்னாங்க. இப்ப அங்க சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க வந்து செல்வாக்குல அவங்க நிச்சயமா வந்திருக்கிறாங்க சொல்லலாம். அது மாதிரி தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பொதுவா பார்த்தா பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ
ஆனா பாஜக என்னன்னு தெரியாம இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. இப்ப இது பாஜகவுக்கு வெற்றி தான், இந்த எதிர்மறை சிந்தனைய ஒரு வெற்றி தான். அவங்களை போய் பரவலா அறிமுகப்படுத்தி இப்ப நாளைக்கு அதிமுக கூட்டணிங்கிறது மூலமா இவங்க தமிழ்நாட்டுல 234 தொகுதிக்கும் இவங்க போவாங்க. இப்ப மறுபடி நினைக்கிறதே வாரிசு அரசியல் அப்படிங்கிறது தான். அமித்ஷா அவர்கள் வாரிசு அரசியல் அப்படின்னு திமுக உனக்கு குறை சொல்றாரு. அதுக்கு திமுக ஸ்டாலின் சொல்றாரு, நகைச்சுவை மாதிரி இருக்குங்க, கரடி பொம்மை கண்ணாடியை பார்த்து என்ன கேட்ட நாங்க நம்ம வடிவேல் நகைச்சுவை மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது அமித்ஷாவையும் பாஜகவினரையும் நேரடியாக பதிலடி தாக்குதல் கொடுக்கிறாரு. நீங்களே ஒரு வாரிசு அரசு தான் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு இந்த கருத்து முதல்ல எப்படி பாக்குறீங்க? முதல்ல இதுல இந்த விவாதத்தை பொறுத்த அளவுல ரெண்டு பேருமே கரடி பொம்மை உதாரணம் ஒத்தணும். ரெண்டு பேருக்குமே ஸ்டாலின் இன்னொரு கட்சிய சொல்ல முடியாது வாரிசு அரசியல்னு, அதே மாதிரி பாஜகவும் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாதுன்னா பாஜக வந்து தரப்புல உள்ளவங்க சொல்லலாம், இல்ல எங்க அது பிரதமர் இருக்காருன்னா அவர் பையன் பிரதமர் ஆனாரா காங்கிரஸ் மாதிரி அப்படின்னு கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு பிரதமர் அப்படிங்கிற அளவுலயோ அந்த கட்சி தலைவர் அப்படிங்கிற அளவுலயோ இல்லையே ஒழிய அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்ல வந்து 100க்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 40% பேராவது வந்து ஏற்கனவே உள்ள தலைவர்களுடைய பிள்ளைகள் தான். உதாரணம் பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வேத் பிரகாஷ் முன்னாள் அமைச்சர் அவருடைய பையன் யாரு, பியூஷ் கோயல். இப்ப நமக்கு போய் பியூஷ் கோயல் தான் தெரியும், அவங்க அப்பா பேர் தெரியாது, அந்த மறந்துருப்பாங்க அந்த காலப்போக்கில் அவங்க யாரு. ஆனா அவரும் வந்து ஒரு வாரிசுதான் இல்ல அந்த மாதிரி நிச்சயமா நீ சொல்ற மாதிரி. இப்போ யஸ்வந்த் சின்ஹா, அப்புறம் ஜெய் சின்ஹா, அப்புறம் பி எஸ் எடியூரப்பா, பி ஒய் ராகவேந்திரா, ராஜ்நாத் சிங், பங்கத் சிங், வசுந்தரா ராஜே, துஷ்யந்த் சிங், இந்த மாதிரி பல பேர் வந்து பிஜேபியிலேயே வந்து வாரிசாக இருந்துகிட்டு இருக்காங்க. அது தெரியாத அமித்ஷாங்கன்னு கேக்குறாரு. எந்த யாருக்கு என்ன தெரியாம இருக்கு? இப்ப நம்மளை விட நான் அடிக்கடி சொல்றது உங்களை விட என்ன விட அவங்க 1000 மடங்கு அறிவாளிகள், தெரியாத விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்றதுதான். டக்குனு எப்படி நம்மளை நினைச்சு பார்ப்பாங்க அப்படி, அரசியல எல்லாருமே அப்படித்தானே இருக்கிறாங்க. தன்னுடைய வந்து சோமு சார் நான் குறுக்கிட்டு மன்னிக்கணும், அவரு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியிலேயே வந்து ஒரு வாரிசு ஓபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் மகன் அவர்கள் இரண்டு பேருமே கைகூப்பி தொழுது வரவேற்று பேசிக்கிட்டு இருக்காங்க அமித்ஷா கிட்டனா, அங்கேயே ஒரு வாரிசு இருக்கேன்னு கேள்வி எழுப்புறாங்க. அதுதான் ரொம்ப சிம்பிள்ங்கிறோம். அதாவது இப்ப ஒரு கட்சி ஒரு கட்சியை பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்றது இல்லையா, நம்ம கேக்குற நமக்கு தான் அதிர்ச்சியா இருக்கும். ஆமா, வலுப்பெறும் அதான் நமக்கு சொல்லி. அதாவது இப்ப இருக்கக்கூடிய புயலா இருந்து தீவிர புயலாக நம்ம சொல்லியிருக்கிறோம், சிவியர் சைக்கிளான அதுக்கு அடுத்த நிலைக்கு இப்பொழுதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நின்று அது வலுப்பெற்ற பிறகு நகர்ந்து வரக்கூடியது. இல்லையா, இவங்க அவங்கள சொல்றாங்க, அவங்க இவங்கள சொல்றாங்கன்ட்டு. அப்ப அவங்கவுங்களுக்கு தெரியாதா தன்னுடைய கட்சி பண்ற ஊழலும் தன்னுடைய கூட்டணி கட்சியை பண்ற ஊழலும் தெரியாமே அடுத்த கட்சியை ஊழலுங்கிறாங்க. அப்படிதான் இது வருது. இது வந்து ஒரு தடவை ஊழல்னு ஞாபகம் வருது. இந்திரா காந்தி அந்த காலத்துல சொன்ன ஒரு வாக்கியம் ரொம்ப பிரபலம், அவங்க அரசு மேல ரொம்ப ஊழல் குற்றச்சாட்டு வந்துட்டே இருந்தது. அதை பத்தி கேட்டப்ப ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க, ஊழல் உலகளாவியது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லலாம், உலகளாவியது இது. இப்ப இந்தியாவில மட்டும், இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அளவுலயும் இருக்கு. இப்ப நீங்களே பல பட்டியல் சொன்னீங்க, அதுல வந்து பாஜக மட்டும் இல்ல, முலாயம் சிங் யாதவ் சமாஜ்வாடி கட்சியில அவரு இதுல இருக்குது, அது மாதிரி பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ், அந்த மாதிரி அனுப்பி எல்லா இடத்துலயுமே இருக்கு தமிழ்நா இந்தியா முழுக்க. அது மாதிரி உலக அளவுல பாத்தீங்கன்னா இலங்கை, பங்களாதேஷ், இந்த கோபால் பல்படி மாதிரி சொல்லலாம், எல்லா நாடுகள் பேரும் சொல்லலாம். அந்த மாதிரி இப்ப பாகிஸ்தான் இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாமும் தவிரவும் இன்னொரு பெரிய ஒரு இது என்னன்னா, நம்ம இதாவது வந்து ஜனநாயகம் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மூன்றாவது நிலை நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் முழுமையான ஒரு ஜனநாயகத்தை பத்தின ஒரு புரிதல் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் உண்டு. ஆனா எதை முன்னேறிய நாடுகள் சொல்றோமோ, ஜப்பான்ல, அமெரிக்கால, அங்கேயே வாரிசு அரசியல் இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு புள்ளி விவரத்துல பார்த்தா, கடந்த அதாவது இப்ப இருக்கிற அந்த ஆட்சி இருக்கு இல்லையா, இப்ப ட்ரம்ப் தோத்துட்டாரு, இப்ப அடுத்தது வரப்போறாரு ஜோர்டன். இப்ப இருக்கிற அரசியல்லையே 27% வந்து இப்ப இருக்கிற அரசுகள் இல்லையா, அங்க வந்து பாராளுமன்றம் அங்க இருக்கிற பாராளுமன்றம் எல்லாம் மாதிரியான விஷயங்கள் இல்லையா, 27% வந்து ஏற்கனவே இருந்த அரசியல் தலைவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. அப்ப அந்த விமர்சனம் எதுக்காக தான் வைக்கிறார் அமித்ஷா? ஒரு 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 என்ன சொல்றது, அவ்வளவு படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் இல்ல, அவ்வளவு வலிமையான ஒரு கருத்தா இல்லாத போது ஏன் முன்வைக்கணும், என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவாவே அரசியல்ல வந்து அவங்க ஸ்ட்ராங் இதெல்லாம் பாக்கல, அடிச்சு விடுறதா எதிர்த்து இது மேல கிளிக் ஆனதா ஆகட்டும் அப்படின்ட்டு. அதே ஆனா தவிர பிஜேபி குறிப்பா சொல்ல போனா அவங்க எல்லா விஷயமே அப்படி அடிச்சு விடுவாங்க. இன்னும் இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும்ல, சில விஷயம் ரொம்ப சீரியஸா பேசுவாங்க, ஆனா கடைசியில பார்த்தா என்னன்னா அது தவறு அப்படிங்கிற விஷயத்த யாரோ ஒரு சமூக வலைதளம் இருக்கிறாங்க ஆதாரத்தோட சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு.
பாஜக சார்பா சொல்லக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான விஷயம் சொல்லக்கூடிய விஷயத்த அதுல முக்கிய தலைவர்களே சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து பிரடி பார்த்தா அது அப்படிலாம் இல்லைன்னா இருக்கு. சில விஷயம் கொஞ்சம் லேட்டா தெரியும், சிலது கொஞ்சம் சீக்கிரம் தெரியும். இந்த 2000 ரூபாய் நோட்ல சிப்பு இருக்குன்னாங்க, ஆனா அது அதிகாரப்பூர்வமா யாரும் சொல்லவில்லையே. பாஜக அது ஒரு பிரச்சாரமாவே நடத்துச்சுங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அந்த ஆனா இல்லைன்னு அப்புறம் இதாகி போச்சு. அது மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க சொல்றதுதான், அது எல்லா கட்சியும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான ஒரு பேச்சு இல்ல யோசிக்காம பேசாத கட்சிகள், தேர்தலில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சிபிஐ சிபிஎம் இந்த கட்சிகள் சொல்லலாம். அவங்க கொஞ்சம் யோசித்து நிதானித்து பேசக்கூடிய ஆட்கள். மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் அது திமுகனு அப்படி கிடையாது, அதிமுக அப்படிங்கிறது கிடையாது, எல்லா கட்சியும் அப்படிதான். அதனால இது இவ்வளவு ஒரு சீரியஸா அவர் எப்படி வச்சுட்டாரு, இதனால ஏன் இதுக்கு முன்னாடி இப்ப திமுக வந்து கருணாநிதியுடைய மகன் தான் ஸ்டாலின், ஸ்டாலினுடைய மகன் தான் உதயநிதிங்கிறது தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாதா? என்ன ஒரு வாரிசிலும் புதுசா என்னத்தை சொல்லி இது பண்ணிட்டாரு? இதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் எதிர்த்தாக்குதல்ங்கிறது, ஒரு இது எதிர்கட்சி தாக்குதல் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தேவைப்படுது. இது எல்லா கட்சியும் பண்றதுதான். இது இவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. தவிர என்ன சொல்லணும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஷயம் தான் வாரிசு தர செயல். அங்கே மட்டும் அதான் சொன்ன அமெரிக்கால இருக்கு, ஜப்பான்ல இருக்கு, இதை பத்தின ஒரு ஆய்வே நடத்திருக்கிறாங்க. நம்ம நேரம் இருக்கு, ஊழல் வந்து உலகம் தழுவியதோ அதே போல வாரிசு உலகம் தழுவுதுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? அவ்வளவுதான், அது ஒரு மேல ஜனநாயகம்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குல்ல, இது அனுமதிக்கிற எதுவுமே தப்பு கிடையாது. அப்படிதான் நிச்சயமா. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் சார். அந்த அரசு விழாவில் வந்து ஒரு அரசியல் பேசப்பட்டுச்சு, ஒரு அரசு விழாவில் மரபை மீறி பேசினாங்க அப்படின்னு திமுகவினை சேர்ந்தவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்களும் இதை குறித்து விமர்சனம் பார்வை முன்வச்சிருந்தார். எப்படிங்க ஒரு அரசு விழாவில் ஒரு மக்கள் வரிப்பணத்தை நடந்துகிட்டு இருக்க நிகழ்ச்சியில உங்க கூட்டணியை பத்தி நீங்க பேசுவீங்க, இது ஒரு நியாயமா ஒரு நெறிமுறையா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன சார் மேல? இல்ல எனக்கு இந்த மாதிரி பேசுறதுங்கிறதுங்கிறது எனக்கு ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. இவங்களுடைய அலுப்பாவும் இருக்கு இத்தனை வருஷமா பார்த்து பார்த்து. அதாவது இப்ப அமித்ஷா வந்து எப்படி வந்து ஒரு வாரிசு அரசியல் பேசுறது வந்து தெரிஞ்சே சாதாரண ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியே, இது இவங்களை சொல்றதும் வந்து அதே மாதிரிதான் இருக்கு. ஏன் அப்படின்னா இதே விஷயத்த எல்லா கட்சியும் தானே பண்றாங்க, எந்த கட்சி பண்ணல? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்களா? அரசு விழாக்கள்ல ஏற்கனவே திமுக ஆட்சியில இருந்தப்ப பேசுனது இல்லையா, அதிமுக ஆட்சியில இருந்தப்ப பேசுனது இல்லையா, காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப பேசினது இல்லையா? ஒவ்வொருத்தையும் எடுத்தீங்கன்னா 1000 உதாரணம் சொல்லலாம். இவங்க எப்படி இது ஒரு சொத்தவாதத்தை ஒண்ணு வைக்கிறாங்களோ வாரிசு அரசியல்னு, அவங்க ஒரு பதிலுக்கு ஒண்ணு வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுல. அதனால இது ஏதோ வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த மரபு இருக்கு, ரைட். அதையா இந்த விஷயத்துல யாரு மரபை கடைபிடிக்கிறா? இப்ப இவரு மரபு உடைச்சாருல, இப்ப வந்து ஒரு முதல்வர் வந்து உள்துறை அமைச்சர் இது வரைக்கும் அது பண்ணதில்ல, இப்ப போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல. அதே மாதிரி இந்த மரபு இருக்கு, அந்த அரசியல் விஷயத்த வந்து அரசு கூட பேசுறதுங்கிற கூடாதுங்கிற மரபு, அது உடஞ்சி பல மாமாங்க ஆச்சு. அது எப்படி பேசுறாங்கன்னு தெரியல, கூகுள்ல தட்டினாலே வந்துடும் இந்த மாதிரி. இந்த விஷயத்த வந்து எந்தெந்த கட்சி, அரசு விழா திமுக அரசியல், அரசு விழா அதிமுக அரசியல், அரசு விழா காங்கிரஸ் அரசியல், இப்படி தனித்தனியா போட்டு பாத்தீங்கன்னாலே 100 சம்பவம் இதுவே ஒரு மரபு மாதிரி வந்துடும் போல இருக்கு. வரட்டும் என்னப்பா, ஜனநாயகம் அதாவது ஜனநாயகம்ங்கிறதே ஒரு காமெடியான மரபு தான். உலகத்திலேயே காமெடி வந்து இந்திய ஜனநாயகம் மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு தொகுதியில 100,000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, அதுல வந்து அந்த ஒட்டுமொத்தமா மக்கள் ஏதோ கோபத்துல இருக்கிறாங்க, அந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க. ஒரே ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டு போட்டான்னா அந்த ஒரு ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சவன், மீதி 99,999 பேர் ஏன் ஓட்டு போடலங்கிற பத்தி எல்லாம் சட்டத்துக்கு கவலை கிடையாது, இவன் ஜெயிச்சுட்டான். இன்னொரு காமெடி, அதே வந்து ஒரு தொகுதியில வந்து இதை 100,000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், 50,001 ஓட்டு வாங்கிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான். இன்னொருத்தன் 49,999 வாங்கியிருக்கான், ஓட்டு வாங்கியிருக்கான். ஸோ ரெண்டு ஓட்டு டிஃப்ரெண்ட். அந்த 50,001 ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சிருவான், ஆனா நல்லா யோசனை முடிவு கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் 50-50 வாங்கியிருக்கிறான். அப்ப 50% ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சிட்டான், மீதி 50% ஓட்டு வாங்கினவனுடைய அவன் மக்களுடைய மன ஒரு வாக்கு புறக்கணிக்கப்படுது, அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாம போகுது, இல்லாம போகுது. இப்படி நிறைய சொல்லலாம். ஜாதி மத சட்டத்திலேயே இருக்குது, ஜாதி மத எண்ணத்தோட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான விஷயங்கள் வரக்கூடாதுன்னு இருக்கு, ஆனா ஜாதி மத கூட்டணி தான் நடக்குது. தவிர ஜாதி மதம் இல்லைன்னு சொல்ல கட்சிகள் கூட ஒரு தொகுதியில யாரு அதிகமான ஜாதியோ அதை தான் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி வச்சுக்கிறான், யார திட்டுறானோ பேசுறானோ அதே கட்சி கூட சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சர் கொண்டு வர்றாங்க. அரசு விழாவில் அரசியல் அப்படிங்கிறது சாதாரண நிகழ்வுன்னு சொல்லிட்டீங்க, வாரிசு அரசியல்ங்கிறது ஒரு சொத்தையான ஒரு வாதம் தான் சொல்றீங்க. முக்கிய அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது கூட்டணியை பத்தி தான். சோ அவங்க நீங்க சொன்ன மாதிரி மரபை மீறிய ஒரு கூட்டணியை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த கூட்டணியை பற்றி யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓபிஎஸ்எல் இபிஎஸ்எல் தான் பேசுறாங்க,
எங்கேயுமே இது வழி முடிஞ்சு இவர் அமித்ஷா அவர்கள் பேசுற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம அவர் கூட்டத்துல தனியா பேசும்போது வந்து பாஜக வந்து ஒரு 40-50 இடங்களுக்கு மேல அதிமுக கிட்ட வாங்கணும், அதுல அதிகமான இடங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு பேசுற மாதிரி சொல்றாங்க. பாஜக ஆட்சியே பிடிக்க முயற்சி பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடு போல தெரியலையா உங்களுக்கு பாஜக பேசுவது? ஆமா, இது இத அடிக்கடி இவங்களே சொல்லியிருக்கிறாங்களே, காங்கிரஸ் கட்சி கூட திமுக கூட கூட்டணின்னு ஒரு பக்கம் பேச்சு நடக்கும், காமராஜர் ஆட்சியை தனித்து நின்று அமைப்போம் அப்படிம்பாங்க. ஆனா அந்த காங்கிரஸ் கட்சி கூட வந்து ஒரு ஒப்புக்கு சபா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்றாங்க இவங்க வந்து இந்த வர 2021க்கு அப்புறம் 2026 தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு இத நடக்கக்கூடிய விஷயமா ஆக்குற சாத்தியக்கூறுகளை உருவாக்குறதுக்காக பேசுறாங்க. காங்கிரஸ் பேசுறது வந்து நீங்க கேட்டதுக்கு தான் வர்றேன், காங்கிரஸ் பேசுறது வந்து ஒரு உப்புக்கு சப்பனியா கூட 4 சீட்டு வாங்கலாம்னு பேசுறாங்க. ஆனா இவங்க பேசுறது வந்து அப்படி நம்ம உதறி தள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இவங்க கூட்டணியில இருந்தாலும் எல்லா கட்சியும் பேசுற மாதிரிதான் பேசுறாங்க. தனித்தா அவங்க ஆட்சியம் பண்ணி இப்ப திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, அந்த கட்சி தலைவர் வந்து ஏன் நான் முதல்வர் ஆனா அந்த இது தகுதி இல்லையா எனக்குன்னு கேட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது தப்பு கிடையாது, அதுல என்ன தப்பு இருக்கு? அதனால இவர் வந்து நாளைக்கு ஸ்டாலினுக்கு போட்டியா இவர் வந்து முதல்வர் வேட்பாளர் வருவாரானா வரமாட்டார், அது அவருக்கும் தெரியும் ஸ்டாலினுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும். அது சொல்றது அது ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கட்சி அப்படின்னா அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு முடியுது இல்லைங்கிற ஒரு விஷயம், முயற்சி தானே அப்படின்னா பாஜகவுக்கு சாத்திய கூறு இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க இது வந்து பெரியார் மண், இங்க பாஜக வளர முடியாது அப்படின்னு, அப்படிலாம் ஒண்ணுமே அது கிடையாது. ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், பெரியார் மண்ணா இல்லையாங்கிறத தாண்டி மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த மலங்கரிச்சிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு அவங்க தயாராயிருவாங்க, அவங்க உங்களுக்கு 1008 வேலை இருக்கு. நீங்க பெரியாருடைய கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு அதுக்கான விஷயங்கள் என்ன, பெரியார் இருந்து இறந்துட்டாரு, எல் முருகன் அவர்களே சொன்னாரு கிடையாது, பெரியார் அவர்களை வந்து நான் ஒரு சமூக நீதி தலைவரா பாக்குறேன் எல் முருகனே சொல்லிட்டாரு. அவரு சொன்னாருன்னா அதை விட வேற என்னதான் சொல்லும், இதை விட பெரிய பெரியார் இது வந்து பெரியாருடைய கொள்கைக்கு வந்து மிக மிக எதிராக செயல்படக்கூடிய பாஜக, அதுக்கு எதிராக அதுல வந்து தெரிஞ்சே இருக்கக்கூடிய முருகன். முருகனுடையதுனா அதை நான் தவறா சொல்லவில்லை, ஆனால் இந்த முருகன் அவர் சார்ந்த சமுதாயம் இது எந்த அளவுக்கு எல்லாம் இருந்தது, அதுக்கு வந்து அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு தலைவரா வர்றாரு அப்படிங்கிறதுக்கு யாரு காரணம், இது எல்லாம் தெரியாதமெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா அவர் வழக்கறிஞர், நீண்ட காலமா அரசியல் இதுல இருக்கிறவர், நிறைய படி தெரியாமலாம் இல்ல, அவர் தெரிந்தே சொல்றாரு. அவரு அவரு வந்து பெரியாரை பத்தி சொல்ற விஷயத்த வந்து நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவங்க வந்து அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்ப வந்து அம்பேத்கர் வந்து பாஜகவை இந்துத்துவ பத்தி எவ்வளவோ சொன்னவரே அவங்க பக்கம் இழுக்கிற மாதிரி, ஒருவேளை இந்த திருவள்ளுவரை இழுக்கிற மாதிரி, ஒருவேளை நாளைக்கு பெரியாரையும் இழுத்து காவிசாய் தான் ஏற்கனவே பூசிட்டு இருக்கிறாங்க சில ஏரியால, அந்த மாதிரி அவருக்கு ஒரு சிலைய கமலாலயத்திலேயே வச்சு காவிசாயத்தை வந்து ஒரு அன்பின் அரவணைப்பின் அடிப்படையில பூசல, அது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடா பூசிக்கிட்டு இருக்காங்க காவிசாயத்தை. அதை வந்து இவங்க அரவணைப்பு அன்புங்கிற மாதிரி வெளிப்படையா காட்டிட்டு கூட தன்னுடைய வசீகரிச்சிடலாம். எப்படி புத்தர் இந்துத்துவம்ங்கிற ஒரு விஷயம் வந்து வசீகரிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து தொடர்ந்து பண்ணி அது கிட்டத்தட்ட ஜெயிச்சுச்சு. அதுக்கு மீறி அந்த மதம் இருந்தால் கூட இன்னைக்கு வந்து பல இந்துக்கள் வீட்டுல இன்னைக்கு சாதாரண வீடுகள்ல கூட பாக்கலாம், புத்தர் சனி சேர்ந்திருக்கு, அவரை இந்து மத இவருங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க பெரியாரையும் வந்து இவர் அந்த காலத்துல பெரியார் என்ன சொன்னாரு, எதிர்காலத்துல மோடி பிரதமர் ஆவார்னு அன்னைக்கே சொன்னவர் பெரியார் தான் பாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப முக்கியமா. என்னோட இன்னொரு கேள்வியுமே இருக்கு, இப்போ பாஜக வந்து ஒரு அதீத நம்பிக்கையில தான் பேசல, 2026 மனசு வச்சுட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாஜக வளர்ந்துட்டு வருது அப்படின்னா அதிமுக என்ன செய்யறாங்க? அதிமுக தான் அப்போ பாஜக கூட்டணியை விரும்புறத மாதிரி தெரியுது. இல்ல இன்னொரு இது என்ன நான் பார்க்க போனீங்கன்னா, ஒரு பார ஒரு தனிநபருக்கான ஒரு குணநலன்களை தீர்மானிக்கிறதுல வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். ஒரு அவங்க பிறந்த இடம், வளர்ந்த விதம், படிப்பு, வாழ்வியல் முறை, அவங்களுடைய முன்னோர்களுடைய குணநலங்கள், நான் ஜாதிய சொல்லல, ஜெனட்டிக்ஸ் சொல்றாங்கல்ல பாரம்பரியம், அது மாதிரி அவங்க தாத்தா அந்த காலத்துல பெரிய அடிதடி ஆளுப்பா, அதே மாதிரி அவங்க அப்பா வந்தா பாரு பிள்ளையும் வந்திருக்கான் பாரு பேரணுமா, இது சில இதுல மாறலாம் சில இதுல அப்படியே இருக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு காரணம், அதே மாதிரி அதிமுக உடைய ஜெனட்டிக்ஸ் பாரம்பரியம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியை துவக்கி கடைசி வரைக்கும் இருந்த எம்ஜிஆருக்கு தனக்கு அப்புறம் அந்த அதிமுக எப்படி போ இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா தெரியல வரலாற்று ரீதியா பாக்குறப்ப. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கும் அதுக்கு அடுத்தது வந்தாங்க, அவங்களுக்கும் அப்படி இருக்கிறதா தெரியல, தனக்கு அப்புறம் அந்த கட்சி இருக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எம்ஜிஆரா ஜெயலலிதாவா அதுக்கான ஏற்பாடுகளா செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய உடல்நலனும் இல்ல சூழல்லாம் தெரியாத ஆட்கள்லாம் அவங்க கிடையாது. ஓகே, அந்த இதுல அதே மாதிரியான ஒரு மனநிலை இவங்களும் இவங்களுக்கு அப்புறம் அதிமுக போல அப்புறம் கூட இல்ல, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக கூட ஒரு கவலை இல்லாம இருக்கலாம், தனக்கான ஒரு சேஃப்டி ஒண்ணு. இன்னொன்னு ஒரு அரசியலுக்கு ஆனா இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி அழியலாம், ஆனா அரசியல்வாதிகள் மேக்சிமம் அழிய மாட்டாங்க, இந்த கட்சியிலனா அங்க போயிருவாங்க அங்கன்னா இங்க வந்து அந்த மாதிரி. இப்ப அதிமுக இருக்கிற ஆட்கள் கூட வந்து பெரிய தலையில இருந்து சின்ன தலை வரைக்கும் ஒரு மாற்று முகாம் தேடலாம்,
இல்ல ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கட்சி வச்சுக்கலாம். அதனால இப்ப அதிமுக இருந்துதான் அவனுங்கிறதுக்கு என்ன கட்டாயம் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு தீவிரம் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இல்ல நீங்க சொல்றத பார்த்தா வந்து ஒரு ஒப்புக்கு சப்பானி போடதான் பாஜக இருக்கிற மாதிரி சொல்றீங்களே. இல்ல இப்ப இருக்கிற சூழல் பாக்காது, அந்த உதாரணம் எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஆனால் இப்ப நடக்கிற சூழல் பாக்குறப்ப அவங்க அத ஒரு ஒரு அதிமுக அப்படிங்கிற விஷயத்த வந்து பெருசா கட்சி அப்படிங்கிற விஷயத்த பெருசா எடுத்துக்கல. அதிமுக தேவை இப்போ டாக்டர் சீனிவாசன் கூட பாஜக சேர்ந்த நபர் பேசும்போது அவர் சொல்றாரு, பாஜகவின் பலமே பாத்தீங்கன்னா பாஜக யுக்தி பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல போவோம், அந்த மாநிலத்துல போய் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைப்போம், அந்த கூட்டணி இருக்கும் போது அதை விட அதிவேகமா நாங்க வந்து வளருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னா அப்ப ஒரு கிட்டத்தட்ட அதிமுக காரணம் சொல்றாரு அர்த்தம். ஆமா அதனாலதான் பீகார்ல நடந்ததுன்னு நம்ம பேசணுமே, அதே மாதிரி இது நடக்கலாம், அதே மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இதே மாதிரி ஆசை எல்லா கட்சிக்கும் இருக்கும். மத்திய அதிமுக விழுங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பா எல்லா கட்சியும் விழுங்க பார்க்கும், அது நடக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனால் பாஜக விழுங்குவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு. என்னுடைய இறுதியான ஒரு கேள்வி சார், அமித்ஷா அவர்கள் வந்தார்னு வந்த உடனே பாத்தீங்கன்னா பல பேர் சந்திப்பார்னு பேசப்பட்டுச்சு, ரஜினிகாந்த் பாப்பாரு, அழகிரியை பாப்பாரு அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனா வழக்கம் போல அவர் சந்திச்சது பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தான். ஒரு மதிய இரவு மதிய நள்ளிரவுல இருந்து விடியற் காலை வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் பேச்சு நடந்ததா சொல்றாங்க. எதை பற்றி பேசினாங்க, உங்களுக்கு தகவல்கள் கிடைச்சதா? நீங்க ஒரு மூத்த பத்திரிகை அப்படிங்கிற முறையில இல்ல, அது 2-3 விதமா சொல்றதுனால நம்ம உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா அதே நேரத்துல இதை ஒட்டி நான் வேற ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இதனால பேசிருக்கிறது இதுல தேவையில்லாம ரஜினியை இருந்து இழுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஊடகத்துக்குலாம் யூடியூப்ல இருந்து பத்திரிகை இருந்து வியாதியா இருக்கு. அதுக்கு இந்த ரஜினியோ போபியா மாதிரி ஒரு வியாதி நிச்சயம். அவங்க தனியா கூட நம்ம தடவை பேசுவோம். ரஜினிய வந்து சக்கையா புளிஞ்சி தூக்கி போட்டாச்சு, ரசிகர்களே அதை மறந்துட்டாங்க, சரி இந்த மாதிரி வரமாட்டாருன்ட்டு அவரும் அதை விட்டு ஒதுங்கிட்டாரு. இதுல இன்னொரு காமெடி நினைச்சு, அதை நான் நீங்க சொன்ன கேள்விக்கு பதிலாக நான் வேற ஒரு கருத்து சொல்றேன். அவசியம் நினைக்கிறேன் என்னன்னா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எல்லா டிவிலையும் ஒரு செய்தி, அது அமித்ஷா வந்த அன்னைக்கு ஜுரம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்க இருந்து ஒரு மறுப்பு நடந்தது என்ன அப்படின்னா, அன்றைக்கு வந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடக்குது. போன வருஷம் போன முறை நடந்த போல வந்து ஓட்டு போட்டாரு, இந்த முறை அவர் வந்து அந்த உடல்நிலை கொரோனா இந்த மாதிரியான உடல்நிலையில கொரோனாவுக்காக வரல அவரு. இந்த ரெண்டு தரப்பு போட்டிடுறாங்கல்ல, அவங்க ரெண்டு தரப்பும் வருவாங்களா உங்களுக்கு வந்து ரஜினி தரப்புக்கு போன் பண்ணி கேட்க, அவங்க இல்லங்க வரல அப்படி இல்லப்ப வருவாரு இது மாத்தி மாத்தி சொல்ல. ஒரு கட்டத்துல அவங்க வந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இல்லங்க அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து இங்க திரைப்பட அந்த தேர்தல் வட்டாரத்தில் இருக்கிற அந்த தயாரிப்பாளர் வட்டாரத்தில் இருக்கிறவங்க பேசுக்க, அதை கேட்ட மீடியாக்காரங்க அப்படியே அதை பரப்பி விட்டாங்க. ரஜினிக்கு ஜுரம், உடல்நல ஜுரம் வந்துருச்சு உடல்நல. அப்புறம் அவங்க வந்து அதை மறுக்காங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம், இது ரஜினிங்கிற ஆள மறந்துருங்க. சோ நீங்க சோமு சார் வந்து எதையுமே சும்மா சாதாரணமா சொல்லிட மாட்டாரு அப்படின்னா, இப்போ ரஜினியை வந்து தேவையில்லாம எழுத்துக்கிட்டு இருக்கிறது ஆர்டர் குருமூர்த்தி இன்டெரக்டா சொல்ல வரீங்களா? குருமூர்த்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஊடகம் தான் அதிகமா இருக்கு. பாவம் இந்த விதத்துல பார்த்தா ரஜினி வந்து புலிவேலை பிடிச்ச கதை மாதிரி அவர் வரணும்னு நினைக்கல. ஆனா வர்ற மாதிரி ஒரு முகம் காட்டுறதன் மூலமா அவருக்கு பலவித நன்மைகள் இருந்துச்சு, அதனால ஒரு போக்கு காட்டிட்டு இருந்தாரு. இப்ப இந்த போக்கு காட்டவும் முடியாத லெவலுக்கு இருக்கிறாரு இப்ப, ஏன்னா இது வரைக்கும் காட்டுறதெல்லாம் காட்டிட்டாரு 5 வருஷமா. இதுக்கு மேல நம்ம போக்கு காட்டினா சரி வராதுன்னா ஓப்பனா சொல்லிட்டாரு, கொரோனா இருக்குப்பா அது இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ன்ட்டு இது பண்ணிட்டாரு. அவரை போய் பிடிச்சி இழுக்கிறது வந்து குருமூர்த்தி மட்டும் இல்ல, குருமூர்த்தி ஓஞ்சா கூட அந்த ஊடகங்கள் கூட அது கூட இருக்கு பாவம். இதுக்கு எடுத்தாலும் வந்து ரஜினி ரஜினி ரஜினி, அது ரஜினிக்கு என்னத்த ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? இல்ல நின்னா ஒரு ப்ராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப விஜயகாந்த் வந்தாரு தனியா நின்னாரு, ரஜினி அந்த மாதிரி தனியா முதல்ல நிப்பாரா, அரசியலுக்கு வருவாரா, நிப்பாரு, நின்னா எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்கும் அவருக்கு? நோட்டா விட கம்மியா தான் கிடைக்கும், இது அவருக்கும் தெரியும். முக்கியமான ஷேர் பண்ணிருக்கீங்க சோமு சார், பலவிதமான அரசியல் கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக உங்களுடைய விடைகள் அளிச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்திலும் இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையிலும் கருத்திலும் எங்களுக்காக பேசிட்டு இருக்கு. நன்றி சோமு சார். நன்றி நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.